ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல்நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு கிட்னி கல் எனப்படும் சிறுநீரக கற்களை வந்து கரைத்து வெளியேற்றுவதற்கான ஒரு ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் தவறான உணவு பழக்கத்தினாலும் கரெக்டான நேரத்தில் சிறுநீர் கழிக்காதனாலும் இந்த சிறுநீர் கற்கள் வந்து உருவாகுது. பொதுவாக இது யாரை பாதிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பெண்களுக்கு தான் அதிகமாக இந்த சிறுநீர் கற்கள் வருது. ஏன் அப்படின்னா, இப்போது நிறைய பெண்கள் வேலைக்கு போகிறதுனால அவங்க சரியான நேரத்தில் வந்து சிறுநீர் கழிக்கிறாமல் அவங்க அடக்கி வைக்கிறாங்க. ஸோ அப்படி அடக்கி வைக்கிறது ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக வந்து கற்களாகி அந்த கற்களை வந்து பெரிதாக வந்து கிட்னியில் வந்து தங்கிடுது. இந்த கற்கள் வெளியேறும் போதோ இருக்க இடத்த விட்டு நகரும் போதோ இல்லை சிறுநீரின் அளவு வந்து கம்மியாகும் போதோ அவங்களுக்கு அதிக வலியை ஏற்படுத்தும். ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே நோய் தொற்றுக்கள் வந்து உண்டாகலாம். சிறுநீர் பாதையில் உள்ள அலர்ஜி, நோய் தொற்று இதெல்லாம் வந்து குணமாகணும் அப்படின்னா நம்ம இந்த ஹோம் ரெமெடியை அதுக்கு ரொம்பவே உதவக்கூடியது. இது நிறைய பேர் நிறைய வகையில் இந்த ஹோம் ரெமெடி வந்து போட்டிருப்பாங்க. அதுதான் வந்து வாழைத்தண்டு ஜூஸ். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த வாழைத்தண்டு ஜூஸை நிறைய பேர் வந்து குடிக்க பயப்படுவாங்க. ஏன் அப்படின்னா, இதை பச்சையாகவே வந்து குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேத்துக்கு இதனுடைய டேஸ்ட் வந்து பிடிக்காதனாலே இதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பட் இது வந்து சிறுநீர் கல் பாதிப்பு வந்தால் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இதை ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வந்து ஃபாலோ பண்ணலாம். இதை வந்து என்னென்னலாம் சேர்த்தா வந்து டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும், அனைவருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும், என்னென்ன காம்பினேஷன்ஸில் இதை வந்து நம்ம சாப்பிட்லாம் அப்படின்றத நான் வந்து ஓரளவு சொல்கிறேன். நான் இந்த வீடியோவில் இதுக்கு வாழைத்தண்டு, சீரகம் ப்ளஸ் தயிர் இது மூணும் எடுத்திருக்கேன். இது போக தேவையான அளவு உப்புன்னு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் இது கூட எல்லோரும் குடிக்கிற மாதிரி அப்படின்னா இதில் தேன் கலந்து சாப்பிட்லாம், நாட்டு சக்கரை கலந்து சாப்பிட்லாம், இல்லை தேங்காயை உடச்சி அதிலேருந்து வரக்கூடிய தேங்காய் தண்ணீர் வந்து நீங்கள் சேர்க்கலாம், இல்லை இளநீர் இருந்துச்சுன்னா இளநீர் தண்ணியை வந்து இதில் சேர்க்கலாம், தேங்காய் பால் எடுத்து நீங்கள் சேர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாழைத்தண்டு சாரோட, ஸோ இந்த மாதிரி தண்ணீர்களை இளநீரோ தேங்காய் பாலோ தேங்காய் தண்ணீரோ நாட்டு சக்கரையோ தேனோ கலந்து சாப்பிடும்போது இதன் சுவை வந்து அனைவருக்கும் பிடிக்கிற வகையில் இருக்கும். நீங்கள் வீட்டில் இருக்க சிறுவர்களுக்கு கூட இதை நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு தடவையோ இல்லை மாதத்தில் ஒரு தடவையோ செஞ்சு கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து ஒரு அற்புதமான ஜூஸாக இருக்கும், உடலுக்கு ஹெல்த்தியான ஜூஸாகவும் இது இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு நெஞ்சரிச்சல் இருந்துச்சுன்னா வயிற்றில் இருக்க அமிலத்தன்மையை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும், நல்ல ரத்தம் உடம்பில் ஊறுறதுக்கு வந்து உங்களுக்கு உதவி செய்யும், ஹீமோக்ளோபின் அதிகமாகும். அதுக்காக இதில் விட்டமின் B6 மற்றும் அயன் சத்துக்கள்லாம் இருக்குது. இது வந்து இரத்த சோகையை வந்து குணப்படுத்த உதவும். சுகர் என்று சொல்லப்படும் சர்க்கரை நோயாளிகளுக்கு உடலில் குளுக்கோஸ் அளவை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு இதை வந்து வாரத்தில் 2 தடவை வந்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். உடலில் இருக்க கெட்ட கொழுப்பு வந்து சேராமல் பார்த்துக்கிறதுக்கு, உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இது ரொம்பவே யூஸ் ஆகும். முக்கியமாக எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இந்த சிறுநீர் கற்களை வந்து உடைச்சி இல்லைன்னா கரைச்சி வெளியேற்றுறதுக்கு இந்த வாழைத்தண்டு ஜூஸ் வந்து குடிச்சிட்டு வரோம். ஸோ இந்த வாழைத்தண்டு ஜூஸ் வந்து எப்படி செய்யலாம், எவ்வளோ ஈஸியாக வந்து இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வாழைத்தண்டில் இருக்க மேலே இருக்க நாரெல்லாம் உரிச்சிட்டு சின்ன சின்னதாக பொடி பொடியாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இதை வந்து மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி சார் எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே வந்து மிக்சி ஜாரில் போட்டுடுறோம். ஸோ போட்டு இது கூட அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகம், அப்புறம் தேவையான அளவு உப்பு. ஸோ இவ்வளோ தான் ஃபஸ்ட் டைம் போட்டு நல்லா வந்து இதை அரைச்சிட்றோம். ஸோ எவ்வளோ உங்களுக்கு அரைக்க முடியுமோ அவ்வளோ வந்து கூல் மாதிரி அரைச்சிருங்க. ஸோ அரைச்சிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இதில் அடுத்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, 3 கரண்டி அளவுக்கு தயிர் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இது வந்து எனக்கு பிடிச்ச டேஸ்ட்டுக்காக நான் வந்து தயிர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் தேங்காய் தண்ணீர், இளநீர், தேங்காய் பால் எது வேணாலும் சேர்த்து இந்த ஜூஸை வந்து நீங்கள் பருகலாம். ஸோ இப்போ நான் தயிர் 3 கரண்டி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அடிச்சிடுறேன். ஸோ அடித்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் நார்மல் வாட்டர் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ பார்க்க இப்போ வந்து தேங்காய் சட்னி மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ நல்ல ப்யூர் ஒயிட்டில் உங்களுக்கு இந்த வாழைத்தண்டு சாறு வந்து கிடச்சிருக்கும். இந்த கலவையை நம்ம ஃபில்டர் பண்ணணும். ஸோ நீங்கள் தண்ணீர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணுறா இருந்தாலும் பண்ணலாம், இல்லை அப்படியே நீங்கள் ஃபில்டர் பண்ணி திக்காக குடிக்கிறா இருந்தாலும் நீங்கள் வந்து குடிக்கலாம். ஸோ ஃபில்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சிறுநீரக கல்லை கரைக்கிறதுக்கான பானம் வந்து ரெடி ஆயிடும். நீங்கள் என்ன தான் தவறான உணவு பழக்கம் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் வாரத்தில் 1-2 நாள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த கல் சேராமையே நீங்கள் வந்து பாதுகாத்துடலாம். இந்த ட்ரிங்கை எந்த டைம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, காலையில் நீங்கள் சாப்பிட்லாம். ஒரு 6 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் இந்த ஜூஸை வந்து நீங்கள் குடிக்கலாம்.
எவ்வளோ குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, பெரிய ஆளுங்களுக்கு வந்து ஒரு 100 ml வந்து ஒரு நாளைக்கு குடிக்கலாம். வாரத்தில் 3 நாள், 1 நாள் விட்டு 1 நாள் இந்த பிரச்சனை இருக்கவங்க குடிக்கலாம். பிரச்சனை இல்லாதவங்க வாரத்தில் 1 நாள் மட்டும் குடித்தா போதும். இந்த கல் வராமல் தடுக்கணும் அப்படின்றவங்களும் வாரத்தில் 1 நாள் வந்து இந்த வாழைத்தண்டு ஜூஸை குடித்தா போதும். இந்த வீடியோவில் உள்ள இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மேலும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.